வணக்கம். டெய்லி டிவியின் மனதில செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்திற்கு புதிய தையல் பாதனாசுகளுக்கான நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார் வடமாகாண ஆளுநர். நாட்டின் வன அடர்த்தியை 32% அதிகரிக்க வேண்டும், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அரிவகை மான்களை வேட்டையாடிய வழக்கில் நடிகர் சல்மான்கானை குற்றவாளியாக அறிவித்தது ஜோத்பூர் நீதிமன்றம். அதிர்ச்சியில் சல்மான்கான். பெண்களுக்கான 48 கிலோ இடைப்பிரிவில் பழுதுக்கும் போட்டியில் இலங்கைக்கு வெண்கல பதக்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் புதிய தையல் போதனாசிரியர்களுக்கான 5 நியமன கடிதங்களை வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே வழங்கி வைத்தார். இன்று தினம் காலை வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் வடமாகாண பிரதமர் செயலாளர் பத்மநாதன், முதலமைச்சரின் அமைச்சும் செயலாளர் ரூபினி வர்தலிங்கம், கிராம அபிவிருத்தி திணைக்கள பதில் பணிப்பாளர் நலாயினி என்பராஜ் ஆகியோர் கலந்து கொண்டதமை குறிப்பிடத்தக்கது. வனவளத்தை பாதுகாத்து நாட்டின் வன அடர்த்தியை அதிகரிக்கும் நிகழ்ச்சி திட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு நாட்டிற்கு தேவையான மரங்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதை பலப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில், நாடு முகம் கொடுத்துள்ள காலநிலை மாற்றத்துக்கு மத்தியில் நாட்டின் வன அடர்த்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம், 28% உள்ள நாட்டின் வன அடர்த்தியை 32% அதிகரிப்பது அரசாங்கத்தின் இலக்காகும். இதற்கு அரசாங்க கூட்டு தாமனத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாகும். கூட்டு தாமரத்தின் மூலம் திரைசேரிக்கு வழங்கப்படும் நிதி குறித்தும், மரக்கன்றுகளை நடுதல் மற்றும் வன அடர்த்தியை அதிகரிப்பதற்காக தற்போது அதிக முதலீட்டை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்கிய ஜனாதிபதி, இதன்போது வன பாதுகாப்பு திணைக்களத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி அவர்கள் மேலும் தெரிவித்தார். இனி தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். அரிய வகை மான்களை வேட்டையாடிய வழக்கில் நடிகர் சல்மான்கான் குற்றவாளி என ஜோத்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே உள்ள ஹான்களி கிராமத்தில் ஹம் சாத் சாத் ஹயன் என்ற இந்தி படத்தின் படப்பிடிப்பு 1998 நடந்த போது அன்று இரவு அரிய வகை மான்கள் 2 படப்பிடிப்பில் இருந்து நடிகர் சல்மான்கான் வேட்டையாடியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதேபோல நடிகர் சயிப் அலிகான், நடிகைகள் சோனாலி பிந்த்ரே, தபு, நீலம் ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக ஜோத்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கில் இறுதிக்கட்ட வாதம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 13 தொடங்கியது. அரசு தரப்பிலான வாதம் அக்டோபர் 23 முடிவடைந்தது. சல்மான்கான் தரப்பிலான வாதம் அக்டோபர் 22 முதல் பிப்ரவரி 4 வரை நடந்தது. குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களின் வாதமும் கடந்த 24 முடிவடைந்தது. அனைத்து தரப்பின் இறுதி வாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து 5 தீர்ப்பு வழங்கப்படும் என்று ஜோத்பூர் நீதிமன்றம் அறிவித்தது. இதன்படி இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி மான்பட்டி வழக்கில் சல்மான்கான் குற்றவாளி என அறிவித்தார். குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் அனைவரும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இனி தொடர்பான விளையாட்டு செய்திகள். 21வது பொருளாதார நாடுகளின் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 48 கிலோ இடைப்பிரிவில் பழதூக்கும் போட்டியில் இலங்கை வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது. இலங்கையின் திருசா ஹோம்ஸ் இந்த பதக்கத்தை வென்றுள்ளார். 21வது பொருளாதார நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவை சேர்ந்த மிராபாய் சானு தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். இதேவேளை இலங்கையின் தினுஷா கோம்ஸ் இந்த பதக்கத்தை வென்றுள்ளார். இத்துடன் மனதியால் செய்திகள் நிறைவேறுகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.